மதுரை என்.எம்.ஆர். சுப்புராமன். இந்திய விடுதலை போரில் மறக்கப்பட்ட தமிழர்களின் வீரமும் தியாகமும், குறிப்பாக தமிழகத்தில் இருந்து பங்கேற்ற வ.உ. சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவா, கொடிகாத்த குமரன், சுப்பிரமணிய பாரதி, ராஜாஜி காமராஜரையும், தேசிய அளவில் சர்தார் வல்லபாய் பட்டேல், கோபாலகிருஷ்ண கோகாலே, தாதாபாய் நவ்ரோஜ், சுபாஷ் சந்திரபோஸ் போன்றோரை இந்த தருணத்தில் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நான் பேச போகும் தலைவர் இவர்களுள் ஒருவரான என்.எம்.ஆர். சுப்பராமன். இவர் காந்திய வழியில் இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டவர். மதுரை நாட்டாண்மை மல்லி குடும்பத்தில் ராயலு ஐயர் காவேரி அம்மாள் தம்பதியருக்கு இரண்டாவது மகனாக 14/8/1905 பிறந்தார். இவரது மனைவி பர்வதவர்தினி. காந்திய வழியில் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டதால் மதுரை காந்தி என மதுரை மக்களால் அன்பாக அழைக்கப்பட்டார். இந்திய விடுதலை போரில் இவரது பங்களிப்பு. தேசிய கவி ரவீந்திரநாத் தாகூர் கல்கத்தாவில் நடத்தி கொண்டிருந்த சாந்தி நிகேதன் கல்விக்கூடத்தில் 2 ஆண்டு காலம் கல்வி பயின்றார். சுப்பராமன் செல்வ குடும்பத்தில் பிறந்தாலும் இந்திய விடுதலை போரில் தீவிரமாக பங்கேற்று கடுஞ்சிறை கண்டவர். சிறைவாசகத்தின் போது இவருக்கு கிடைத்த அருமையான நண்பர்களான கோவை தீசு, அவினாசி லிங்கம், சர்தார் வேதாரண்யம் மற்றும் ஆ. வேதரத்தினம் ஆகியவர்களுடன் இணைந்து காங்கிரஸ் பேரியக்கத்தில் தீவிரமாக பங்கேற்றார். சர்வோதய திட்டங்களிலும் பணிகளிலும் தீவிரமாக பங்கேற்றார். இவரின் தொண்டு நிறுவனங்கள் மதுரையில் உள்ள காந்தி அருங்காட்சியகம் மற்றும் தே. கல்லுப்பட்டியில் உள்ள காந்தி நிகேதன் கல் ஆசிரமம் மற்றும் கோவையில் உள்ள ராமகிருட்டன மிஷின் வித்யாலயம், இன்னும் பல தொண்டு நிறுவனங்கள் இவர் செய்துள்ளார். நிலக்கொடை இயக்கம். தமது நிலங்களை சர்வோதய சங்க தலைவர் வினோபா பாவே வகுத்த திட்டப்படி தனது 100 ஏக்கர் விளை நிலங்களை பூதானம் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கிய சர்வோதய தொண்டர். இவரின் அரசியல் இயக்கம். மதுரை மாநகரின் தலைவராக 1935-1942 பதவியில் இருந்தார். மேலும் இவர் 14/1937 மற்றும் 1946 ஆகிய முறை சென்னை மாநில சட்டப்பேரவையில் உறுப்பினராக பதவியிலிருந்து மக்கள் பணி ஆற்றினார். வெள்ளையனே வெளியேறு என்று காந்தியடிகள் தொடங்கி வைத்த போராட்டத்தில் கலந்து கொண்டு கடுஞ்சிறை வாசம் அனுபவித்தார். விடுதலை போராட்டத்தில் தன்னுடைய வீரத்தையும் தியாகத்தையும் பயன்படுத்தி நாட்டிற்காக உழைத்த நல்லவர்கள் பலர். அத்தகையில் இளைஞர்கள் ஆகிய நாம் சுப்பராமன் போன்று நாட்டிற்காக பல நன்மைகளையும் தியாகங்களையும் செய்வோம் என்று உறுதியேற்போம். வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாஷ்யம் என்கின்ற ஆர்யா. அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்போ, இந்திய விடுதலை போராட்டத்தில் மறைக்கப்பட்ட தமிழர்களின் வீரமும் தியாகமும். அவற்றிலும் நான் குறிப்பாக பேசப்போவது பாஷ்யனை பற்றி. என் நன்றி மொழி கேட்கும் அனைத்து செவிகளுக்கும் ஒரு வேண்டுகோள். ஆழமாய் ஒரு முறை, ஆனந்தமாய் மறுமுறை. நீங்கள் சுவாசிக்கின்ற சுவாச காற்றினை உங்களது சுவாச பையில் சேமித்து வைத்து கொள்ளுங்கள். அந்த சுவாச காற்றினை பெறுவதற்காக தன்னுடைய உடல், பொருள், ஆவி ஆகிய அனைத்தையும் விடுதலைக்காக இழந்தவர்கள் 1000 1000 பேர். அவர்களை இந்நாளில் நினைவு கூறி என்னுடைய சிற்றுரையினை தொடங்குகின்றேன். பறந்துபட்ட சுதந்திரமான வானில் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்ததோ பலர், அதுவும் மக்கள் மனதில் நிலைத்திருந்ததோ சிலர், அதுவும் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் அறவே மறந்துவிட்டனர். அவர்களில் ஒருவன்தான் பாஷியன். இவர் ஆங்கிலேயர்களின் மகப்படாத கைதி என்றும் நேதாஜியின் நெருங்கிய தோழரும் ஆவார். இவர் காந்திஜியின் மீதும் காந்திஜியின் கொள்கையின் மீதும் அதிக ஈடுபாடு கொண்டவர். இவர் 1907 தஞ்சை மாவட்டத்தில் உள்ள சேந்தங்குளம் என்னும் ஊரில் பிறந்தார். இவர் சிறு வயதிலேயே தேசபக்தி உடையவர். பாடநூல்களை படிப்பதை விடவும் அதிகமான தேசபக்தி நூல்களையே படித்துள்ளார். பாஷியன் திருச்சி நேஷனல் கல்லூரியில் படித்த பொழுது ஒரு முறை இந்தியாவிற்கு வருகை தந்த ஆங்கில சைமனை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டார். அந்த போராட்டத்திற்கு
தானேவும் தலைமை தாங்கினார். ஒரு கல்லூரி மாணவனாக இருந்து கொண்டு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக கல்லூரி முதல்வர் அவருக்கு 5 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டார். அந்த 5 ரூபாய் அபராதத்தை கூட கட்ட முடியாத பாஷியன் கல்லூரி படிப்பையும் தொடர முடியவில்லை. இது போன்ற பல துன்பங்கள் ஏற்பட்ட போதிலும் கூட ஆங்கிலேயர்களை இந்தியாவில் இருந்து வெளியேற்ற வேண்டும், இந்தியா சுதந்திரமடைய வேண்டும் என்பதற்காக தன்னை ஆயுதம் ஏந்தி போராட தயாரும் செய்து கொண்டார். அது மட்டுமா, துப்பாக்கி சூடு பயிற்சியையும் எடுத்துக்கொண்டார். ஒரு முறை ஆங்கிலேயர்கள் இந்திய மக்களிடம் இருந்து வரி வசூலித்த போது அந்த வரியை எப்படியாவது கைப்பற்றி இந்திய மக்களுக்கு இந்தியாவின் சுதந்திரத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என நினைத்தார். அதற்காக பல முயற்சிகளும் எடுத்தார். ஆனால் அவையெல்லாம் பயனற்று போய்விட்டனர். இந்த செயல்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக பாஷியன் 1932 ஜவஹர்லால் நேரு ஜனவரி 26 இந்தியாவின் சுதந்திர நாளாக கொண்டாடுங்கள் என ஒரு அறிக்கையை விட்டார். அதுவே தனது ஒரு வேதமாக எடுத்துக்கொண்ட பாஷியன் அருகில் இருந்த துணிக்கடைக்கு சென்று அங்கு 3 முழம் கதிர் வேட்டியை வாங்கி அவற்றின் பல வண்ணங்களால் நனைத்து மூவர்ண கொடியாக்கி தன் இடுப்பில் கட்டி கொண்டார். தனி ஒராளாக தன்னம்பிக்கையுடனும் மன உறுதியுடனும் சென்ற பாஷியன் அலங்கரை விளக்கின் ஒளியானது தன் மேல் படாத வண்ணம் மறைந்து சென்று ஜெயின் ஜார்ஜ் கோட்டையில் 140 அடி உயரமும் 3 அடி அகலமும் உடைய கொடிக்கம்பத்தில் ஏறி ஆங்கிலேயர்களின் கொடியை கீழிறக்கிவிட்டு இந்தியாவின் கொடியை ஏற்றி வைத்தார். இதனை அறிந்த ஆங்கிலேயர்களுக்கு பெரும் அதிர்ச்சி அடைந்தது. இந்த செயலை செய்தது யார் என்பதை அறிந்து கொண்ட ஆங்கிலேயர்கள் பாஷியனை கைது செய்ய முற்பட்டனர். ஆனால் பாஷியனையோ கைது செய்ய முடியவில்லை. ஒரு முறை பாஷியன் தேசபக்தி உடைய ஒருவன் தவறாக சாட்சி சொன்னதை எடுத்து அவரை அடித்து விட்டார். இதனால் பாஷியன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் அடைக்கப்பட்ட பாஷியன் அங்குள்ள ஏழை மக்களை அடித்து துன்புறுத்துவதை எண்ணி பொறுத்து கொள்ள முடியாமல் காவலரையும் அடித்து விட்டார். இதன் விளைவாக அடுத்த நாள் பாஷியன் கைது செய்யப்பட்டு சிறையில் மீண்டும் அடைக்கப்பட்டார். சிறையிலேயே வாழ்க்கையை கழித்தார் பாஷியன். நாம் பார்த்து கொண்டிருக்கும் பாஷியன் ஒரு சிறந்த விடுதலை வீரர் மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த ஓவியனும் கூட. பாரதியாரின் புகைப்படத்தை முதல் முதலில் நமக்கு அளித்தவனும் அவனே. ஏழ்மையாகவே வாழ்ந்து ஏழ்மையாகவே பிறந்து இந்த தேசத்திற்காக பாடுபட்டவர்களுள் ஒருவராக விளங்கக்கூடியவன் தான் பாஷியன். உடல் மண்ணுக்கு உயிர் நாட்டுக்கு என்ற கொள்கையுடன் வாழ்ந்தவர் பாஷியன். நாம் நினைப்பதை இறைவன் நமக்கு முதலில் அளிப்பதில்லை. ஏன் தெரியுமா? அதை நாம் எளிதாக பெற்றுவிட்டோம் என்றால் அதன் மதிப்பு என்பது நமக்கு தெரியாமலேயே போய்விடும். ஒரு மனிதனுக்கு இன்பம் உண்டானால் அதனை அடுத்து துன்பம் உண்டாகும், துன்பம் உண்டானால் அதனை அடுத்து இன்பம் உண்டாகும். அது இயற்கை, அது இயற்கையின் நியதி. அதே போலதான் அன்றைய நாளில் அவர்கள் ரத்தம் சிந்தாமல் இருந்திருந்தால் இன்று நாம் இவ்வாறு மகிழ்ச்சியுடன் இருந்திருக்க முடியுமா? இந்நேரம் நாம் ஆங்கிலேயர்களிடம் அடிமைகளாக இருந்திருப்போம். இந்த சுதந்திரமான பூமியில் வாழ வழிவகுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கக்கன். அனைவருக்கும் வணக்கம். சும்மா கிடைத்ததில்லை சுதந்திரம் இங்கே, சும்மா கிடைத்ததில்லை சுதந்திரம் இங்கே, தூக்கில் பறந்த உயிர் சரித்திரம் எங்கே, அவர்கள் படைத்த சாகசம் எங்கே, அவர்களை நினைப்பதற்கு இதோ நன்னாள் இங்கே. ஆம், இந்திய விடுதலை போரில் மறைக்கப்பட்ட தமிழரின் வீரமும் தியாகமும் என்ற இக்கருத்தரங்கிலே நான் உங்களிடம் கக்கனை பற்றி ஓரிரு வார்த்தைகள் உரையாட வந்துள்ளேன். 5 ஆண்டுகள் பாராளுமன்ற உறுப்பினராகவும் 10 ஆண்டுகள் மந்திரியாகவும் இருந்த கக்கன் தன்னுடைய இறுதி நாளில் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதற்கு பேருந்தில் தான் பயணம் செய்தார் என்பது மிகவும் ஆச்சரியமான ஒன்று. கக்கனின் அரசியல் நேர்மை நம்பப்படுவதற்கே அஞ்சப்படுவதாக உள்ளது. 1909 ஜூன் 18 கக்கன் அவர்கள் பிறந்தார். இவருடைய தந்தை பூசாரி கக்கன், தாயார் குப்பி அவர்கள். மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் தும்பைப்பட்டிதான் கக்கன் பிறந்த ஊர். இவர் தன்னுடைய கல்வியை தன் ஊரில் உள்ள திண்ணை பள்ளியில் இணைந்து கற்கிறார். இவரால் தொடர்ந்து கல்வியை கற்க இயல முடியவில்லை. அதனால் என்ன மதுரை என்.எம்.ஆர். சுப்புராமன் அவர்களும் ஏ. வைத்தியநாதர் ஐயர் அவர்களும் நடத்தி வந்த ஹரிசனா சேவ சங்கத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். பல கிராமங்கள் தோறும் சென்று ஹரிசனா தொடக்கப்பள்ளியை ஆரம்பிக்கிறார். 1934 காந்தியடிகள் மதுரை வந்திருந்த போது கக்கன்
மகனின் தன்னலம் கருதாத சேவையை அறிந்து அவரை மிகவும் மனதார பாராட்டினார். கக்கன் விடுதலை மற்றும் அரசியலில் ஈடுபடுவது அவருடைய தந்தைக்கு பிடிக்கவில்லை. இதனால் இருவரின் உறவிலும் சற்று விரிசல் ஏற்படுகிறது. தந்தை மகன் உறவை காட்டிலும் விடுதலைக்காக போராடுவது எவ்வளவோ மேல் என்று நினைத்தார் கக்கன். வந்தே மாதரம் என்று முழக்கமிட்டதற்காகவும் காங்கிரஸ் கொடியை உயர்த்தி பிடித்ததற்காகவும் கக்கன் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். சிறையில் அடைக்கப்பட்டு விட்டோமே என்றெல்லாம் அவர் வருத்தப்படவில்லை. சிறையில் இருந்து விடுதலையானதும் மீண்டும் விடுதலை இயக்க பணிகளில் ஈடுபடுகிறார். ஆங்கிலேய அரசு இந்திய மக்களை அவர்களின் ஒப்புதல் இல்லாமையே இரண்டாம் உலக போரில் ஈடுபடுத்தியது. இதனால் காந்தியடிகள் தனிமனித சத்தியாகிரக போராட்டத்தை அறிவித்தார். கக்கனும் அத்தனிமனித சத்தியாகிரக போராட்டத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கிறார். இதனால் இவர் மீது தேச துரோகம் குற்றம் சுமத்தப்படுகிறது. இவர் 15 நாட்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார். சிறையில் இருந்து வெளியான கக்கன் மதுரை மாவட்ட பொறுப்பாளராக பணியேற்கிறார். இந்தியாவின் ஒட்டுமொத்த விடுதலைக்காக இறுதிக்கட்ட போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்கின்றன. இதன் விளைவாக வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தை நடத்துகின்றனர். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று சத்தியத்தையும் அகிம்சையும் முன்னிறுத்தி போராடிய தொண்டர்களை கண்டு ஆங்கிலேய அரசு நடுநடுங்கியது. இப்போராட்டத்தை எப்படியாவது முறிவடிக்க வேண்டும் என்று அவர்கள் பல்வேறு வழிகளை கையாளுகின்றனர். இது இப்போராட்டத்தில் கலந்து கொள்பவர்களை அவர்கள் சிறையில் அடைக்கின்றனர். பலர் தலைமறைவாக உள்ளனர். தன்னை ஆங்கிலேய அரசு கண்காணித்து வருகிறது என்பதை அறிந்த கக்கன் ஒரு பெண் பிள்ளை போல வேடமணிந்து விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுகிறார். பின்பு அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் விசாரணை என்ற பெயரிலே சிறையில் அடைக்கப்படுகிறார். சிறையில் அவருக்கு பல்வேறு கொடுமைகள் நடக்கப்படுகிறது. கக்கனிடம், விசாரணை என்ற பெயரில் நீங்கள் எங்கெங்கு பொதுக்கூட்டம் நடத்துகிறீர்கள், தலைவர்கள் யார், தொண்டர்கள் யார், அவர்கள் எல்லாம் எங்கெங்கு தலைமறைவாக உள்ளார்கள் என்பவற்றையெல்லாம் சொல்லிவிடுங்கள் என்று மிரட்டுகிறார்கள். கக்கன் தலைவர்களையும் தொண்டர்களையும் காட்டிக் கொடுக்க மறுத்ததால் அக்காவல் அதிகாரி இவனை எந்தெந்த வகைகளில் எல்லாம் கொடுமை செய்ய முடியுமோ அந்தந்த வகைகளெல்லாம் கொடுமை செய்யுங்கள், அதுவும் அவனுடைய மனைவியை அழைத்து வந்து அவன் கண்முன்னை நிறுத்தி இவனை எவ்வாறெல்லாம் கொடுமை செய்ய முடியுமோ அவ்வாறெல்லாம் கொடுமை செய்யுங்கள் என்ற அக்காவல் அதிகாரி ஆணையிட கக்கனின் மனைவி அழைத்து வரப்பட்டு கக்கன் கண்முன்னை நிறுத்தி கக்கனை தொடர்ந்து 5 நாட்கள் சவுக்கால் அடிக்கின்றனர். கக்கன் ஒரு போதும் தன்னுடைய தலைவர்களையும் தொண்டர்களையும் காட்டிக் கொடுக்க மறுக்கிறார். 5 நாட்கள் தொடர்ந்து அவர் மனைவியின் முன்பு நிறுத்தி அடிக்கப்படுவதால் அவர் மனைவியின் மனநிலையை சற்று நினைத்து பாருங்கள். 5 நாட்கள் தொடர்ந்து சவுக்கால் அடித்ததால் கக்கன் சுயநிலையை இழந்து மயங்குகிறார். ஆகையால் கக்கனை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும். மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு அவருக்கு முறையான வாகனங்கள் எல்லாம் ஏற்படுத்தவில்லை. குதிரை வண்டியில் கால் வைக்கும் இடத்தில் கக்கனின் உடலை போட்டுக்கொண்டு மருத்துவமனைக்கு செல்கின்றனர். சாலையின் இரு புறங்களிலும் மக்களின் கதறல் ஆரவாரமாக இருக்கிறது. கக்கனின் உடலோ சுயநிலவு இல்லாத நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. பின்பு அவர் மீது பல குற்றங்கள் சுமத்தப்பட்டு 18 மாதம் சிறையில் அடைக்கப்படுகிறார். சிறையில் அவருக்கு கல்மண் கலந்த உணவு, உறங்கும் இடத்தை கடப்பாறை கொண்டு இடித்தார்கள். அது மட்டுமல்ல, மூட்டை பூச்சி தொல்லை என்ற பல்வேறு தொல்லைகளை ஆங்கிலேய அரசு பொழுதுபோக்காக செய்து வந்தது. 10 ஆண்டுகள் மந்திரியாகவும் 5 ஆண்டுகள் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்த கக்கன் தான் இறுதி காலம் வரை ஒரு சொந்த வீடு கூட வைத்துக் கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. 1957 கக்கன் உடல்நிலை குறைவின் காரணமாக அரசு பொது மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்படுகிறார். ஓரிரு நாட்களில் அவர் சுயநிலையை இழக்கிறார். 1957 டிசம்பர் 23 கக்கன் என்ற நேர்மை மண்ணை விட்டு மறைந்தது. வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நிற்பவர் யார்? வாழ்ந்தவர் கோடியாக இருக்கட்டும், மறைந்தவர் கோடியாக இருக்கட்டும், கக்கன் என்றும் நம் நினைவில் இருப்பார் என்று கூறி இந்நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
பி. ராமமூர்த்தி. தமிழுக்கு அமுதென்று பேர் இன்ப தமிழங்கள் தமிழந்தன் உயிருக்கு நேர் என்ற வரிகளுக்கு ஏற்ப எனது முதல் வணக்கத்தை முத்தான தமிழுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சும்மா கிடைத்ததா சுதந்திரம் என்று கேட்கிறோம். சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம். நம் நாட்டிற்காக பல தமிழக வீரர்கள் தனது இரத்தத்தை குருதியை நீராக நம் நாட்டில் ஓடவிட்டு பிறந்ததுதான் இந்த சுதந்திரம். இந்த சுதந்திரம் கிடைப்பதற்காக பல தமிழர்கள் போராடி இருக்கிறார்கள். ஆனால் இன்று நான் பேசி எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு இந்திய விடுதலை போராட்ட வீரர்களின் வீரமும் தியாகமும் மறக்கப்பட்டது. இந்திய விடுதலை போரில் மறக்கப்பட்ட இந்தியர்களின் தமிழர்களின் வீரமும் தியாகமும் தான். நாம் மறந்துவிட்டோம் என்று சொல்வது நமக்கு அவமானமான ஒரு விஷயம்தான். நாம் மறக்க விடாத ஒரு விஷயம்தான் இந்திய விடுதலை வீரர்களின் வீரமும் தியாகமும். நாம் எப்படி நம் தாய் தந்தையை மறக்காமல் நமது தாய் மொழியினை மறக்காமல் இருக்கிறோமோ அது போன்றுதான் இந்திய விடுதலை வீரர்களின் தியாகத்தையும் வீரத்தையும் மறக்காமல் இருக்க வேண்டும். அப்படி ஒரு பல வீரர்களில் ஒருவர் தான் பி. ராமமூர்த்தி ஐயா அவர்கள். அவர் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பது ஒரு குறிப்பிருக்கிற ஒரு விஷயம்தான். தஞ்சாவூர் மாவட்டத்தில் 1908 செப்டம்பர் 8 அன்று நம் இந்திய விடுதலைக்காக ஒரு தியாக சுடர் பிறந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் வேறு யாரும் அல்ல, பி. ராமமூர்த்தி ஐயா அவர்கள்தான். அவர் அவரது சிறு வயதிலேயே பள்ளி படுத்தி கொண்டு இருக்கும் பொழுதே தமிழக விடுதலைக்காக போராட வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கு மிகவும் இருந்தது. அந்த ஆர்வத்தின் காரணமாக தமது இந்தியாவில் 1919 நாடு தழுவிய அறப்போராட்டம் நடந்தது. அந்த அறப்போராட்டத்தில் தான் பள்ளி மாணவராக இருந்தாலும் அந்த விடுதலை போராட்டத்தில் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் அவர் வீட்டில் இருந்தபடியே உண்ணாவிரத போராட்டத்தை ரௌலட் சட்டத்திற்கு எதிராக தொடங்கினார். பின்பு அவர் சிறு வயதிலேயே கதர் ஆடை அணிய தொடங்கினார். அதன் பிறகு அவர் சென்னையில் அவரது படிப்பை தொடங்கி சென்னையில் அவரது படிப்பை முடித்துவிட்டு 1925 கதர் ஆடையை சென்னை வாலிபர் சங்கம் ஒன்று அமைத்து இங்கிருக்கும் இளைஞர்கள் அனைவரையும் இணைத்து போராடத் தொடங்கினார். 1930 கதர் ஆடையை கதர் அணிய தொடங்கி அந்நிய துணிகளுக்கு எதிர்ப்பாக போராடினார். அப்போராட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார். 6 சிறையில் தண்டனை அனுபவித்து நிறைய இன்னல்களை சந்தித்தார். பின்பு 1932 திருவல்லிக்கேணியில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு பின்பு மீண்டும் 6 சிறைக்கால தண்டனை அனுபவித்தார். அதன் பிறகு நாடு தழுவிய போராட்டத்தில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சியில் அவர் போராட தொடங்கியதால் அவருக்கு 4 சிறை தண்டனை கிடைத்தது. அந்த 4 சிறை தண்டனையும் அவரது பாதி வாழ்வினை, அதாவது அவரது இளமை வயதினை முழுவதையும் சிறையிலேயே கழித்து பின்பு வயது முதிர்ந்துதான் வெளியே வந்தார். அவரது தனது 79 வயதில் உயிர் துறந்தார். இன்று நான் தமிழனாக பிறந்து தமிழில் பேசுவது ஒரு பெருமைதான். நாம் தமிழனாக பிறந்து என்ன கற்றுக்கொண்டோம் என்று கேட்டால் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருந்தது இதுவரை இந்த தலைப்பினை கேட்கும் வரை. நான் தமிழனாக பிறந்து ஒரு விஷயம் அறிந்து கொண்டேன் என்றால் அது இந்த தலைப்பினை கேட்டு இந்த தலைவரை பற்றி அறிந்த பிறகுதான். நம் இந்தியாவிற்காக எத்தனை தமிழர்கள் அவரது குருதியை இந்த நாட்டிற்கு ஒரு தீர்த்தமாக வழங்கியிருக்கிறார் என்று பி. ராமமூர்த்தி ஐயாவும் அதில் குறிப்பிடத்தக்கவர் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுங்கள். நன்றி. கே. பி. சுந்தராம்பாள். கொடுமுடி பாலம்பாள் மகள் சுந்தராம்பாள், இதுதான் இவர்களுடைய அடையாளம். கே. பி. சுந்தராம்பாள் அவர்கள் இளம் வயது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஏழ்மையான குடும்பம். அவங்களுக்கு படிக்கலாம் வசதி கிடையாது, அதனால் ரொம்ப சிறு வயசுலேயே நாடகத்துக்கு போயிட்டாங்க. நாடகத்தில் தான் அவங்க வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டாங்க. நாடகத்துக்கு நிறைய விஷயங்களை கற்றும் கொடுத்துருக்காங்க, அப்படி தான் சொல்லணும். இப்போ நம்ம பல தலைவர்களை பற்றியெல்லாம் பார்த்தோம். அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நேரடியாக சுதந்திர போராட்டத்துக்கு தங்களுடைய பங்களிப்பை கொடுத்துருக்குறாங்க. இவர்களுக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, பல்லாயிரக்கணக்கான பாமர மக்களை சுதந்திர போராட்டத்தில் உணர்வு பூர்வமாக கலந்துக்கிறதுக்கு தயார்படுத்தின பெருமை வந்து கே. பி. சுந்தராம்பாள் அவர்களை சேரும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய பாட்டு திறன், இளம் வயதிலேயே நல்ல பாடக்கூடிய திறமை அவங்கள்ட்ட இருந்தது, நடிக்கக்கூடிய திறமை இருந்தது. அது ரெண்டையும் பயன்படுத்தி பிற்காலத்தில்
தன்னையும் தன் குடும்பத்தையும் தன்னுடைய நாட்டையும் மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு ஆரம்பத்திலே இருந்தது. அதுக்கு ஒரு சம்பவம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, சின்ன வயசில் வந்து அவங்க அம்மா வந்து குழந்தைங்களை வளர்க்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆற்றுல கொண்டு போய் தள்ளுற ஒரு முடிவு கொண்டாங்க. அந்த வயசுலேயே சுந்தராம்பாள் அவர்கள் தன்னுடைய தாயை சமாதானப்படுத்தி வாழ்கிறதுக்கு வழி இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இது நடந்தது 8 வயசில். அதுக்கப்புறம் அவங்க படிப்பை நிறுத்திட்டு நாடகத்தில் போய் கஷ்டப்பட்டு அவர்களுடைய குரல் வளத்தால், அவர்களோட குரல் வளம் அப்படின்னு சொல்லணும்னா, இன்றைக்கி நம்மள்கிட்ட தொழில்நுட்பம் நிறையா இருக்குது, மெல்லமாக பேசினாலே போதும். அவங்களுடைய பேச்சு 2 கிலோமீட்டர் வரைக்கும் இரவு நேரங்களில், அந்த காலத்தில் நாடகங்கள்லாம் இரவு நேரங்களில் தான் நடக்கும், அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 கிலோமீட்டர் வரைக்கும் தெளிவாக கேட்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி மறைந்த முதல்வர் அவர்கள் தன்னுடைய, அதாவது எம்ஜிஆர் அவர்கள், நான் ஏன் பிறந்தேன் என்ற சுயசரிதையில் சொல்லியிருக்கார். இது வந்து அவர்கள் வந்து நாடகத்தில் இருந்த காலங்களில் அவரை சந்திக்கிறப்போ வந்து இந்த பதிவை வந்து பதிவு செய்திருக்கிறார். பின்னாடி அவங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஆரம்ப காலமும் சரி நடுத்தர வயசுலேயும் சரி அவங்களுக்கு பெரிய அளவில் இல்லை. 25 வயதுலேயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க துறவு கூலம் பூண்டவங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எல்லாருக்குமே சுந்தராம்பாள் அவர்களை வந்து ஔவையார் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தில் தான் நமக்கு தெரியும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய கதாபாத்திரங்கள் செய்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் சுதந்திர போராட்டத்துக்கு இப்போ பாடல்கள் மூலமாக தான் அவங்க வந்து உயிர் கொடுத்துருக்குறாங்க. எங்கே போனாலும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பஞ்சாப் படுகொலை நடந்தது வந்து ஒரு மாநிலத்தில், ஆனால் அந்த பஞ்சாப் படுகொலை தமிழகத்தில் தான் வந்து மிக பிரபலமாக பேசப்பட்டது. அதற்கு காரணம் கேபி சுந்தராம்பாள் அவர்கள். அவங்களுடைய பாடல் உணர்வுபூர்வமாக அந்த பஞ்சாப் படுகொலை பாட்டை வந்து இவங்க எங்கே போய் நாடகம் நடத்தினாலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஆடியன்ஸு இந்த பாட்டை பாடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கம்பல் பண்ணி பாட வைப்பாங்க. இது நடந்தது, இதுக்கு சாட்சிகள் நிறையாவே இருக்குது. அதே போல் மகாத்மா காந்தியடிகள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இவர்களுடைய நட்பு எப்படி இருந்திருக்குதுன்னா, சத்தியமூர்த்தி அவர்கள் மூலமாக இருந்திருக்குது. மகாத்மா காந்தி இவர்களுக்கு கடிதமே எழுதியிருக்கிறாங்க, உங்களை போன்ற பெண்மணிகள் வந்து இந்த சுதந்திர போராட்டத்துக்காக உழைச்சிங்க அப்படின்னாக்கா, நான் இருக்கிற காலகட்டத்திலேயே நான் வந்து சுதந்திரத்தை பாத்திர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணிக்கு மகாத்மா காந்தியை வேண்டுகோள் விடுத்திருக்காருன்னா, அவங்க எப்பேற்பட்ட திறமை மிக்கவராக இருப்பாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒரு முறை காந்தியடிகள் வந்து தமிழகத்துக்கு வந்திருந்தபோது அவர்களுக்கு தன்னுடைய வீட்டில் அழைச்சி தங்க தட்டில் உணவளித்த பெருமை வந்து கேபி சுந்தராம்பாள் அவர்களுக்கு இருக்குது. அவங்க வந்து தங்க தட்டில் சாப்பாடு போட்டதுக்கப்புறம் காந்தி கேட்டிருக்காரு, சாப்பாடு மட்டும் எனக்கா இல்லை தட்டும் சேர்த்தே எடுத்துக்கவா அப்படின்னு. உடனே அந்த தட்டை விற்று அதில் வந்த காசை அவர் கையில் கொடுத்து சுதந்திர போராட்டத்துக்காக அதை பயன்படுத்திக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இவங்க ஆரம்பத்திலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா கதர் மேலே ஈடுபாடு, காந்திய வழியில் ஈடுபாடு அதிகமாக இருந்ததுனால பொதுவாக அவர்கள் நாடகம் இல்லாத நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த கதர் ஆடைகள் நூல் நூற்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை செய்யக்கூடிய தன்மை இருந்திருக்குது. அதை செஞ்சு கொண்டு போய் மயிலாப்பூரில் விற்று அதில் வந்த வருமானத்தை இந்த சுதந்திர போராட்ட நிதிக்காக அனுப்பிச்சு வைப்பாங்க. இதெல்லாம் இவங்க வந்து மேடைகளில் செய்ததை தாண்டி மேடைக்கு பின்புறமும் நிறையா செய்திருக்கிறாங்க. அதே போல் காந்தியடிகள் பார்த்தீங்கன்னாக்கா லண்டன் சென்றப்போ ஒரு பாட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, லண்டன் சென்றார் காந்தி அப்படின்னு வரும். அந்த பாட்டெல்லாம் ரொம்ப திரும்ப திரும்ப மக்கள் மனதில் ஒழிச்சிக்கிட்டே இருந்த பாட்டுனே சொல்லலாம். லண்டன் சென்றார் காந்தின்னு சொல்லுவாங்க, ஏன்னா வட்டமேசை மாநாடு நடக்கிறப்போ அங்கே போயிருக்கிறாங்க. அது போயிட்டாரு அப்படிங்கிறத நினைவுபடுத்துறதுக்காக அந்த பாட்டு பாடியிருக்காங்க. அதே போல் காந்தியோ பரம ஏழை சன்னியாசி அப்படின்ற பாடலெல்லாம் பாடியிருக்கிறாங்க. அந்த பாடல்கள் அனைத்துமே மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். அதுதான் உண்மையும் கூட. சுதந்திர போராட்டத்தில் இந்த பகத்சிங்லாம் இறந்தப்போ வடநாடுகளை விட தென்னாட்டில் மக்கள் உணர்வுபூர்வமாக சுதந்திரத்திற்காக இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த பெருமை இவர்களை போன்ற கேபி சுந்தராம்பாள் அவர்களே சாரும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, சுந்தரமூர்த்தி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இவர்களை வந்து நாடகம் மூலமாக கட்சியை, அதாவது காங்கிரஸ் அந்த காலத்தில் இருந்த காலம், அந்த கட்சியை வந்து மேம்படுத்தணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, காங்கிரஸ் வந்து மேல்தட்டு மக்கள், பாமர மக்கள்கிட்ட வந்து இன்னும் இறங்கி நுழையாத காலம், மேல்தட்டு மக்களுக்கு தான் தெரியும். அதனால் பாமர மக்களுக்கும் அந்த கட்சியை பற்றின விழிப்புணர்வு
அதே நேரத்தில் சுதந்திரத்தில் அவர்களை வந்து இணைக்கணும் அப்படின்றதுக்காக சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து இவர்களை வச்சு படமே எடுத்துருக்கிறாங்க. முத முத ஒரு கட்சி ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக படம் எடுத்த பெருமை அவர் சேரும். இன்றைக்கி வந்து நம்ம படங்களில் வந்து சில காட்சிகள் வந்தால் தணிக்கை குழு வச்சு என்ன பண்ணுறோம், கட் பண்ணுறோம், அதெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு படம் எடுத்து அந்த படத்தின் மூலமாக அந்த சுதந்திர கட்சி வந்து வெற்றி அடைஞ்சது அப்படிங்கிறது இவர்கள் மூலமாக நடந்த ஒரு சம்பவம். அதே போல் சுந்தரமூர்த்தி இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இவங்களை எப்படியாவது இவர்களுடைய அந்த பேச்சாற்றல் அவைகளை பயன்படுத்தி அவங்கள வந்து அந்த பேச்சு திறமையின் மூலமாக மக்கள் மனதில் நுழைஞ்சிடலாம் அப்படின்றது அவருடைய எண்ணம். அதற்கு அவங்க துணை புரிகிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய விஷயங்களை செய்து கொடுத்துருக்குறாங்க. மக்கள் மனசில் போய் சேர்ற மாதிரியான பாடல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாடிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பஞ்சாப் படுகொலை பாட்டையே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு இடத்துல போய் நின்றாங்கன்னா ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கிறப்ப சுந்தராம்பாள் முன்னாடி மற்றவங்களால் நின்று பேச முடியாது. ஏன்னா அவளுடைய குரல் வளம் அப்படி. அந்த அளவுக்கு அவங்க வந்து கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறப்போ அவங்கள என்ன பண்ணிவிடுவாங்க, மற்றவங்க வந்து இறங்கிருங்க அப்படின்னே சொல்லிவிடுவாங்க. அப்போ வந்து கூட நடிக்கிறதுக்கு போட்டிக்கு ஆளே அவங்க கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கே ஆள் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் அமைந்த காலமும் நிறைய நடந்திருக்குது. அதே போல் காந்தியடிகள் வந்து அவர்களுடைய கடிதத்தை இவங்களுக்கு அனுப்பிச்சதுனால அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவர்களுடைய காலங்களில் எல்லாத்துலேயுமே சுதந்திர சம்பந்தப்பட்ட சுதந்திர போராட்டத்துக்கு பாடல்கள் மூலமாக உயிர் கொடுத்த பெருமை வந்து கேபி சுந்தராம்பாள் அவர்களை சேரும். அவர்களுடைய தொண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து நேரடியாக இல்லை அப்படின்னு சில பேர், ஏன்னா அவங்க நாடக நடிகர் தானே, அவங்களுடைய பங்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கிற போகுது அப்படிங்கிற எண்ணம்லாம் நிறையா இருக்கும். ஒரு மக்களை ஒருங்கிணைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பணி, அதை நம்மளால் வந்து செய்ய முடியாது. இப்போது நான் சொன்ன சத்தியமூர்த்தி அவர்களே பார்த்தீங்க அப்படின்னாக்கா மக்களை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னாக்கா என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா கேபி சுந்தராம்பாள் அவர்களை கூப்பிட்டு பாட விட்ருவாங்க. மக்கள் எல்லாம் அந்த இடத்துல சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் சுதந்திர கருத்துக்களை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ மக்களை ஒரு இடத்துல திரளை வைக்கிறது, மக்களை உணர்வு பூர்வமாக இணைய வைக்கிற வேலையை செய்தது இவர்களுடைய குரல். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் டிகே சண்முகம் இருந்தாங்க, அவரும் இவங்களும் இணைந்து பணிபுரிந்த காலம் அது. இவங்க பாடுறப்ப சண்முகம் அவர்கள் பேசுவார். சண்முகம் அவர்கள் பாடுறாங்க அப்படின்னு டிகே சண்முகம் அவர்கள் பாடுறாங்க அப்படின்னாக்கா இவங்க பேசுவாங்க. இது மாதிரி மாறி மாறி பார்த்தீங்க அப்படின்னாக்கா சுதந்திர போராட்டத்துக்கு எந்த அளவுக்கு அவங்களோட பங்களிப்பை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்களுடைய பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. 1937 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய பங்களிப்பு வந்து ரொம்ப அதிகமானது. ஆனால் காங்கிரஸினுடைய அந்த இப்போ இருக்க மாதிரியே அப்பையும் 2-3 குழுக்களாக இருந்ததுனால சுதந்திரம் கிடைச்ச பிறகு அவர்களுடைய அந்த அவர்களுக்கு அவர்கள் வழங்கிய அங்கீகாரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு. இவங்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்குமே பார்த்தீங்கன்னா பொதுமக்கள், மக்கள் நலன், சுதந்திர போராட்டம் இவைகள் சார்ந்தே இருந்தது. இவர்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா பெண்மணியாக, நம்ம அந்த காலத்தில் இன்னொரு விஷயமும் பார்க்கணும், ஒரு பெண்ணாக சமுதாயத்தில் வந்து மேலே வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ அவங்களுக்கு ஒரு சம்பவம்லாம் சொல்லுவாங்க, உங்களுக்கே தெரியும் இந்த திரைப்படத்துறையில் திரைப்படங்கள்லாம் அப்போ வளரல, சுதந்திரத்துக்கு பிறகு தான் வந்தது. சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் அந்த திரைப்படம்ன்றது ஒன்று வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா முதன்முறையாக அதிக சம்பளம் வாங்கிய நடிகைனே இவங்களுக்கு பேர் இருக்குது. 1,00,000 ரூபா சம்பளம் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து இவர்களுடைய தனிப்பட்ட திறமைக்கு கிடைச்ச அங்கீகாரம். அந்த தனிப்பட்ட திறமையை அவர்களுடைய சொந்த நலனுக்கு அவங்க பயன்படுத்தலை, நாட்டு நலனுக்கு பயன்படுத்தி மக்கள் மனப்பூர்வமாக இதயபூர்வமாக உணர்வு பூர்வமாக சுதந்திரத்திற்காக பாடுபடணும், அந்த சுதந்திரத்தினுடைய பலன் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பாடுபட்ட இந்த வீரப்பெண்ணை நினச்சி வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். வைத்தியநாத ஐயர். அனைவருக்கும் வணக்கம். இந்திய விடுதலை போராட்ட வீரர்களில் மறக்கப்பட்ட தமிழர்களில் ஒருவரான வைத்தியநாதர் ஐயரை பற்றியே நான் உரையாற்ற வந்துள்ளேன். வழக்கறிஞராக பணியாற்றிய வைத்தியநாத ஐயர் தஞ்சை மாவட்டம் விஸ்னாம்பேட்டையில் May 16, 1890 அருணாச்சலம் ஐயர் லக்ஷ்மி அம்மாளுக்கு மகனாக பிறந்தார். தனது கல்வி படிப்பை மதுரை உயர்நிலை பள்ளியிலும் மேற்படிப்பை சென்னை மற்றும் மதுரை மாநில கல்லூரியிலும் பயின்றார். வழக்கறிஞராக பணியாற்றினார்.
செல்வங்கள் ஈட்ட பல நிலைகள் கிடைத்த போதும் என் தாய் திருநாட்டின் சுதந்திரமே எனக்கு வேண்டும் என்று சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுத்தி கொண்டார். வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகத்தின் போது ராஜாஜி கைதான போது ஆங்கிலேயர்கள் யாரும் உரையாற்றக்கூடாது என்று தடை விதித்தனர். அத்தடையை மீறி உரையாற்றினார். அதனால் அவரை புளிய விலரால் அடித்து சுமார் 1/2 கிலோமீட்டர் இழுத்து சென்ற இரத்தம் ஒழுக ஒழுக சிறையில் அடைத்தனர். அதற்கெல்லாம் அவர் அஞ்சாமல் அடுத்து கள்ளுக்கடை மறியல், சட்டமறுப்பு இயக்கம் போன்ற பல போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். சுதந்திர போராட்டத்தில் செலவு செய்ய பொருள் இல்லாத நிலையில் அவர் மனைவி தனது நகைகளையும் வீட்டு பொருட்களையும் அடகு வைத்து சுதந்திர போராட்டத்திற்கு செலவு செய்யுங்கள் என்று கொடுத்தார். மீண்டும் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் இருந்த போதும் தன் மனைவியை உப்பு சத்தியாகிரகத்தில் உரையாற்ற சொன்னார். அவரும் மறுக்காமல் உரையாற்றி அவரையும் சிறையில் அடைத்தனர். தனது இளைய மகன் சங்கரையும் சிறையில் அடைத்தனர். மூத்த மகனோ சிறையிலேயே இறந்தார். இவ்வளவு சோகங்களுக்கு இடையிலும் ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லேல் என்று பாரதி வாக்கிற்கு இணங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராட வேண்டும் என்ற கொள்கையை பின்பற்றினார். தாழ்த்தப்பட்ட மக்கள், சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட மாணவர்கள் என அனைவரையும் தன் கழுத்திலேயே இருக்க வைத்து கல்வி பயில செய்தார். இவரின் முக்கிய கொள்கையான தாழ்த்தப்பட்ட மக்கள் என ஒதுக்கப்பட்டவர்களை அனைவரையும் ஆலயத்திற்குள் நுழைய வேண்டும் என்று என்பதே ஒரே கொள்கை. இதற்காக பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை சந்தித்தார். July 8, 1939 அனைவரையும் ஆலயத்திற்குள் நுழைய செய்ய வேண்டும் என்று கொள்கையை பின்பற்றினார். அதில் வெற்றியும் கண்டார். மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் போராடிய அவர் தன் மேலூர் சட்டப்பேரவை உறுப்பினராகவும் இருந்து மேலும் மக்களுக்கு நல்பணிகளையும் நல்ல ஆட்சியையும் ஏற்படுத்தி கொண்டார். இவ்வாறு நமக்கு நன்மையை செய்த வைத்தியநாத ஐயரோ February 25, 1955 இவ்வுலகை விட்டு பிரிந்தார். இவ்வுலகை விட்டு பிரிந்தாலும் நம் மக்கள் மனதை விட்டு பிரியவில்லை என்று இந்திய அரசு அவரை சிறப்பிக்கும் வரையில் அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது. இவ்வாறு நாம் மறக்கப்பட்ட தமிழர்களின் வீரத்தையும் தியாகத்தையும் உலக புகழ்பெற செய்வோம் என்று கூறி நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தாத அமர்வு நிகழ்ச்சியிலே இந்த தேசத்திற்காக சுதந்திர காற்றை சுவாசிக்க இன்னுயிர் நீத்த மறக்கப்பட்ட தமிழருடைய வீரத்தையும் தியாகத்தையும் அழகாக தன்னுடைய செந்தமிழ் மொழிகளால் எடுத்துரைத்த அன்பிற்கினிய பேராசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் ஸ்ரீமத் ஆண்டவன் கல்வி நிறுவனத்தின் சார்பாகவும் தமிழாய்வுத்துறையின் சார்பாகவும் இனிதே நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். 8th அமர்வு இனிதே நிறைவுற்றது. நன்றி.